ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பீஸ் இல்லாட்டி ஒரு 14 பீஸ் கிட்டே எடுத்துக்கோங்க. அந்த 14 பீஸையுமே நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா இன்னொன்று வந்து கீழே, அந்த மாதிரி வந்து அப்படியே ஈவனாக கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் கீழேயுமே ஒரே சைஸில் மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ எப்படி ஆர்டராக பிளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், அதே போலவே நீங்களும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மொத்தமாக வந்து 12 வைக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் 14 ஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மேலேயுமே உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னுமே பெருசாக கூட ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே இருக்கிறதுக்காக இது போல் பேப்பர் டேப்போ இல்லாட்டி செல்லோ டேப்போ யூஸ் பண்ணி இது போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இதே போலவே இன்னொரு சைட்லேயுமே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாகவே ரெடி ஆகிடுச்சு, அது வந்து நல்லா ஸ்டிஃபாகவே நிற்கும். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வந்து கீழே வச்சுக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணும் போது கீழே எந்த அழுக்கும் படாது. ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஒரு பேலட்டில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் கலரும் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து இன்னொரு இதில் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் தான் இன்றைக்கி வீடியோவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அந்த மாதிரி ஒரு நைட் சினாரியோவில் பண்ணலாம். நான் வந்து ஒரு டே சினாரியோவில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் கலரில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போலவே எல்லோ கலர்லேயுமே வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பெயிண்ட்டுமே மிச்சமாகும், அதே சமயத்தில் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்குமே இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறையவுமே வாட்டர் வந்து ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்பவே லைட்டாக இருக்கும் கலர், அவ்வளோக்கு நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க எல்லா பெயிண்ட்டையுமே ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்துட்டேன். எல்லோ கலர் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர். ஆரஞ்ச் கலரை வந்து டாப்பில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு ஒரு கலர் சேர்த்து ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ரொம்ப ஈவினிங் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கலர் வேணும்னா நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3 கலர் யூஸ் பண்ணி இன்னுமே வந்து கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துலேயுமே அடிச்சுட்டு அந்த நடுவில் இருக்கு இல்லையா, பாட்டமில் வந்து நம்ம எல்லோ அடித்தாச்சு, டாப்பில் வந்து நம்ம ஆரஞ்ச் அடித்தாச்சு, நடுவில் அந்த சென்டர் பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கலருமே மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலருமே ஸ்பெட்ஜ் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிங்கிள் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஒரு கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட ஒரு ஈவினிங் ஒரு லுக் வந்து கீழே எப்படி இருக்கும், வானத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு கலரையுமே நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான பெயிண்டிங் தான், ஈஸியாகவே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அக்ரலிக் பெயிண்ட் இல்லைனா கூட சாதாரண வாட்டர் கலர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் எனக்கு கொஞ்சம் எல்லோ கலர் தேவைப்பட்டுச்சு, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் வந்து கொஞ்சமாக வந்து எல்லோ அடிச்சுக்கிறேன், அப்புறம் வந்து எல்லோவில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்ச் அடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா வந்து ரெண்டுமே வந்து ஸ்மெஜ் ஆகியிருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்காமல் வீடியோ போகுன்றதுக்காக. இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்மெட்ஜ் ஆகி ஒரு 3 கலர் மாதிரி வந்து இது வந்து தெரியும். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ப்ரௌன் கலர் அண்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரை வந்து ஒரு தின் ப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நல்லா வந்து அந்த 0 mmலலாம் 0.1 mmலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 0.0 mm அதிலலாம் வந்து நீங்கள்
ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். என்னோடய ப்ரெஷ் வந்து கொஞ்சம் வந்து திக்காக தான் இருந்தது, கொஞ்சம் ப்ராடாக இருந்தனால ரொம்ப ஒரு திக்கான லைன் மாதிரி தான் இது வந்து வந்துச்சு. நீங்கள் நல்லா தின்னான ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு லுக் வந்து செம்மையாக இருக்கும். இதில் வந்து சும்மா நம்ம ஸ்டெம்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க, சும்மா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிங்கனாலே அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் லைன்ஸாக வரைஞ்சிடாமல் கொஞ்சம் அப்படியே கர்வ் ஆகி நம்மளுடைய அந்த ஸ்டெம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த லீஃபு பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வரைகிறதுக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப வரைய தெரியணும் அப்படிலாம் இல்லை, நம்ம ஈஸியாக வந்து இந்த பெயிண்டிங் வந்து பண்ணிடலாம். எல்லாருமே இந்த பெயிண்டிங் வந்து பண்ணலாம், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் நல்ல கர்வாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெம் வந்து ஒரு அளவுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ லீஃப் வந்து வரைஞ்சிடலாம். அந்த லீஃப்க்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், அதே ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த லீவ்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த ப்ரெஷ் தான் எங்கிட்ட இருக்கிறதுல குட்டியாக இருந்துக்குது அப்படின்றனால அந்த லீஃப்மே எனக்கு வந்து ஒரு பெருசு பெருசாக தான் வந்துச்சு. நீங்கள் லீஃப்லாம் குட்டி குட்டியாக போட்டால் அழகாக இருக்கும். நீங்கள் இதே பேப்பரில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பெரிய பேப்பர்லாம் பண்ணிங்கன்னா இந்த லீஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ப்ரெஷ் கரெக்டாக இருந்திருக்கும். பட் நம்ம பண்ணுறதே வந்து ஒரு குட்டியான ஒரு சர்ஃபேஸ் தான் அப்படின்றனால ரொம்ப பெருசாக லீஃப் போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனாலுமே இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பெரிய ஸ்டெம்ஸு பெரிய லீவ்ஸ் மாதிரி தான் இருந்தது. நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டெம் வச்சோமோ அங்கெல்லாம் வந்து இந்த லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸஸுமே வந்து சும்மா லைன்ஸ் மாதிரி போட்டிங்கனாலே அதில் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே மாதிரியும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் அந்த டாப்பில், அது வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சன் மாதிரி தெரியும். அப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி வச்சு விட்டுக்கிறேன், அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக தெரியும். சேம் அதே ப்ரெஷ்ஷில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வி மாதிரி போடுவோம் இல்லையா, அது வந்து வி மாதிரி போடும் போது நம்மளுக்கு ஒரு க்ரோ ஒரு பேர்ட் மாதிரி பேர்ட் படக்கிற மாதிரி தெரியும். அதையுமே வந்து ஃபினிஷிங் டச்சுக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இந்த ஒயிட் கலர் டாட்ஸு அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது இன்னுமே நம்மளுக்கு பெயிண்டிங் அழகாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் எடுத்துக்கிறேன். உள்ளன் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு சைடுமே வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங் வீடியோஸும் நம்ம சேனலில் நிறைய போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோ, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல். பை பை.